இன்னைக்கு கௌரி சமையல் அறையில ஒரு சண்டே ஸ்பெஷல் வெஜ் மீல் தான் பாக்க போறோம். புரட்டாசி மாசம் யூஸ்வலா எங்க வீட்டுல நான்வெஜ் செய்ய மாட்டோம், ஆனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மீல் செய்வேன். பழக்கலான ஒரு காளான் பிரியாணி, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு காளான் குழம்பு, வெங்காய தயிர் பச்சடி, லாஸ்டா சாப்பிடறதுக்கு சில்லுன்னு கஸ்டர்ட் ஃப்ரூட், எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு முந்தி வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணி வச்சுட்டா அது ஆறுனதுக்கு அப்புறம் ஃப்ரூட்ஸ் கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சில் ஆகணும், அதை முதல்ல பண்ணிடலாம். ஒரு 3/4 லிட்டர் காய்ச்சின பால் எடுத்திருக்கேன், கஸ்டர்ட் பவுடர் இது எடுத்திருக்கேன், வெண்ணிலா ஃப்ளேவரு இது ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/2 டம்ளர் பால் எடுத்திருக்கேன், இதை இதில் ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். எனவே காய்ச்சின பாலை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். 15 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போடுறேன், இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்க டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி. நார்மலா 1/4 லிட்டர் பாலுக்கு ஒரு 5 டீஸ்பூன் சர்க்கரையும் 1 டேபிள்ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரும் போட்டா கரெக்டா இருக்கும். மாதிரி சர்க்கரை கரைஞ்சு நல்லா கொதிக்கும் போது நம்ம கட்டி இல்லாம கரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து ஸ்லோவா அப்படியே கலந்துக்கிட்டே ஆட் பண்ணிக்கலாம். அப்ப கட்டி படாம இருக்கும். இது ஆட் பண்ணும்போது திக் ஆகும், ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது கொதிச்சா போதும் ஸ்லோ ஃபிளேம்ல. நல்ல ஒரு பிரியாணி அந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது இது ஒரு டெசர்ட் மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு. கடைசியா எப்பயுமே இந்த மாதிரி சண்டே பிரியாணி அந்த மாதிரி செய்யும்போது மோஸ்டா வந்து இந்த மாதிரி ஒரு சில்லுன்னு ஒரு கஸ்டர்ட் ஃப்ரூட் செஞ்சிருவேன் நான். டைம் இருந்தா முதல் நாளே செஞ்சு கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு நல்லா கூல் ஆயிடும். நான் இன்னைக்கு வீடியோ பண்றதுனால காலையில பண்ணிட்டு இருக்கேன். இப்ப ஊத்தினோடனே அப்படி கலந்துட்டே இருக்கணும் ஒரு 2 நிமிஷத்துக்கு, இல்லைன்னா திக் ஆயிடும். திக் ஆகி அடியில புடிச்சிடும், அடியில லைட்டா புடிச்சா கூட அந்த புடிச்ச வாசம் வந்துடும், அந்த தீஞ்ச வாசம் வந்துடும். அதனால ஜாக்கிரதையா வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். தலைத்தட்டு போட்டு மூடி வச்சுட்டா அது ஆடுறதுக்கும் ஹெல்ப்பா இருக்கும், மேல ஒரு மாதிரி ஆடை மாதிரி கட்டி வராம இருக்கும். நம்ம அப்படியே திறந்து வச்சிட்டோம்னா மேல ஒரு மாதிரி ஆடை மாதிரி லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இது இப்படியே ஆறட்டும், அதுக்குள்ள குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். நான் 2 பேக்கெட் காளான் வாங்கினேன், அதுல 1.5 பேக்கெட் பிரியாணி கட் பண்ணிட்டு ஒரு 1/2 பேக்கெட் ஒரு 100 கிராம் அளவுக்கு காளான பொடியா கட் பண்ணிருக்கேன். காளான் எப்படி கிளீன் பண்றதுங்கிற வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். இதுக்கு வெங்காயம் வந்து ஒரு 1/2 பெரிய வெங்காயம், ஒரு 7-8 சின்ன வெங்காயம். அதை வந்து நல்லா இந்த பீஜன் சாப்பர்ல புல் பண்ணி எடுத்துக்கிட்டா நல்லா பொடி பொடியா வந்து நல்லா வதங்கிருது. அப்புறம் ஒரு 1/2 தக்காளி போல குழம்பு எடுத்திருக்கேன். இல்ல ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுட்டும், கட் பண்ணி எடுத்துட்டேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டேன். வதக்குற மாதிரி வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பேன் எப்பயுமே, அதுல கொஞ்சமா ஒரு 1/2 டீஸ்பூன் போல போட்டுக்கலாம். காளானுக்குலாம் நான்வெஜ்ஜுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு எல்லாம் தேவை கிடையாது. இப்ப இஞ்சி பூண்டு வதங்கின உடனே இந்த மஷ்ரூம் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான்வெஜ் குழம்பு பவுடர் இது ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேன், இதுதான் வந்து மட்டன் சிக்கனு இந்த மாதிரி மஷ்ரூம் முட்டை குழம்புக்குலாம் யூஸ் பண்ணுவேன். இது ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நான் இந்த பொடியிலே இந்த வாட்டி மஞ்சள் போட்டு அரைச்சிட்டேன், அதனால மஞ்சள்தூள் ஆட் பண்ணல. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், உப்பு போட்டுக்கலாம். நான் தேங்காய் அரைச்சு ஊத்து போறேன், அதுக்குமா சேர்த்து போடுறேன். அடுப்பை மீடியமா வச்சிடலாம், தக்காளி உப்பு எல்லாம் போட்டுருக்கறதுனால அடி பிடிக்காது. அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் காளான் வெந்து வரட்டும். மசாலா எல்லாம் பச்சை வாசம் போயிடுச்சு, காளானும் நல்லா வெந்துருச்சு. இப்ப 1 டம்ளர் போல தண்ணி ஆட் பண்றேன், கொதிக்கட்டும், அதுக்குள்ள தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய் திருவி வச்சிருப்பேன் எப்பயுமே, இப்ப அது வந்து மிக்சியில போட்டிருக்கேன், ஒரு 7-8 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். கொஞ்சமா 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல போட்டுக்கலாம், அப்ப குழம்பு நல்லா சேர்ந்து கொடுத்து வரும். தண்ணி ஊத்தி இது ஒரு நைஸ் பேஸ்டா அரைச்சிக்கலாம். இந்த தேங்காய் அரைச்சதை இதுல சேர்த்துக்கலாம், தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், கெட்டி போடுவோம் தேங்காய் ஊத்துனது. இப்ப நீங்க உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம், காரம் பத்தலன்னா மிளகுத்தூள் போட்டுக்கலாம், கரெக்டா இருக்கு. இப்ப இது தேங்காய் பச்சை வாசம் போக ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். காளான் பிரியாணிக்கு அரைக்கிறதுக்கு எடுத்திருக்கேன், டைம் இருக்கும் போது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா எல்லாமே பேஸ்ட் போடாம மிளகாய் தூள் போடாம எல்லாமே ஃப்ரெஷ்ஷா அரைச்சு போடும்போது அது பிரியாணி ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பாத்தீங்கன்னா பூண்டு 1 கட்டி உரிச்சிருக்கேன், இஞ்சி 1 இன்ச் சைஸ்க்கு வச்சிருக்கேன், ஒரு 5-6 சின்ன வெங்காயம், காரத்துக்கு வந்து ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு 8 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இதுக்கு பொடி எதுவும் போட போறது இல்ல,
கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய். இந்த தேங்காய் அரைச்சு விடும்போது பிரியாணி நல்லா பிடித்தமா வரும். சோம்பு ஒரு ஸ்பூனு, ஒரு ரெண்டு மூணு பட்டை, ஒரு 7-8 கிராம்பு, ஒரு 2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை. சும்மா தண்ணி ஆட் பண்ணி இது ஒரு நைஸான பேஸ்டா அரைச்சிக்கலாம். தண்ணி ஆட்ட வச்சாதான் பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இதுல மீதி இருக்கிறது நைட் வந்து தோசைக்கு வச்சுக்குவேன். கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. சூப்பரான காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி வந்து நான் இன்னைக்கு ஒரு 2 டம்ளர் 1/2 கிலோ அளவுக்கு செய்ய போறேன். இதுக்கு வந்து 1.5 பேக்கெட் காளான வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிருக்கேன். சின்ன வெங்காயம் நல்ல ஒரு 20 வெங்காயம் பக்கம் கட் பண்ணிருக்கேன். பிரியாணிக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயமும் கூட போட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் புதினா கொத்தமல்லி வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு. நான் அரைச்ச மசாலாவை எடுத்து வச்சிருக்கேன். அதுல கொஞ்சமா மஞ்சப்பொடி மட்டும் போட்டிருக்கேன். நம்ம மிளகாய் எல்லாமே அரைச்சிட்டோம். சோம்பு, பட்டை கிராம்பு, கொத்தமல்லி எல்லாமே அரைச்சிட்டோம். அதனால வேற பொடி எதுவும் வேண்டாம். ஒரு 2 பெரிய தக்காளியா இந்த மாதிரி பொடியா வந்து இந்த பிஜிஆர் சாப்பர்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு ஹோல் கரம் மசாலா, 2 பிரியாணி இல, 2 மராட்டி மொக்கு, 2 பட்டை, 4 கிராம்பு, 1 அன்னாசி போட்டு. தயிர் பச்சடிக்காக பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து கொஞ்சமா உப்பு போட்டு பெசரி வச்சிட்டோம்னா இந்த வெங்காயம் கொஞ்ச நேரத்துல இப்போ ஒரு 10 நிமிஷத்துல சாஃப்ட் ஆயிடும். இப்ப இந்த ஹோல் கரம் மசாலா போட்டுக்கலாம். குறைஞ்சு வாசம் வரும்போது இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கினோடனே இந்த புதினா, கொத்தமல்லி, காளான் 1 நிமிஷம் வதக்கி விடலாம். இந்த அரைச்ச மசாலாவும் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல பட்டர் ஆட் பண்றேன். வெண்ணெய் இல்லைன்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் விட்டுடலாம். அது நல்லா வந்து குக் ஆயிட்டு இந்த மசாலா பச்சை வாசம்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த கஸ்டர்ட் நல்லா ஆறிடுச்சு. மூடி வச்சதுனால ஆடை எதுவும் கட்டாம ஸ்மூத்தா இருக்கு. ஒரு 1 ஆப்பிள் தோல் சீவிட்டு கட் பண்ணிருக்கேன். 1 பனானா கட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் மாதுளம் பழம், இது எல்லாத்தையும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். வந்து ஃப்ரீசர்ல வச்சு ஒரு 1/2 மணி நேரம் கூல் பண்ண போறேன் பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ள. நீங்க முதல் நாளே செஞ்சீங்கன்னா கீழே ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கனாவே போதும். ஃப்ரீசர்ல வச்சீங்கன்னா ஃப்ரீஸ் ஆயிடும். கீழே ஃப்ரிட்ஜ்ல வச்சாவே போதும் அது. ஏன்னா இந்த கஸ்டர்டே வந்து இதுக்கு ஒரு திக்னஸ் கொடுத்துரும். இப்பயே சாப்பிட்ற கன்சிஸ்டன்சி தான் இருக்கு. கூல் பண்றதுக்காக மட்டும்தான் நம்ம வைக்கிறோம். குக் ஆயிடுச்சு. தக்காளி வந்து நல்லா பொடி பொடியா கட் பண்ணிட்டேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த காளானுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போடுறேன். நம்ம ரைஸ்க்கு அப்புறமா போட்டுக்கலாம். பிரியாணிக்கு வதக்கி விட ஆரம்பிக்கும் போது நான் அரிசி ஊற வச்சேன். ஒரு 15-20 நிமிஷம் ஊறினா போதும். இது சீரக சம்பா அரிசி, 1/2 கிலோ, அதாவது 2 டம்ளர் போல ஊற வச்சிருக்கேன். இப்ப இந்த வெங்காயம் நல்லா உப்புல ஊறி சாஃப்ட் ஆயிடுச்சு. வந்து தண்ணியில போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்ததுக்கு அப்புறம் புளிஞ்சு எடுத்துட்டு தயிர் பச்சடி கலந்துக்கலாம். வதங்கிருச்சு, சூப்பரா வாசம் வருது. நம்ம வெண்ணெயெல்லாம் போட்டு வதக்கி விட்டதுனால, எல்லாம் ஃப்ரெஷ்ஷா அரைச்சு விட்டதுனால, இப்ப வந்து 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி அளவு எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உப்பு போட்டுக்கலாம். தண்ணி இப்படி தல தலன்னு கொதிக்கும் போது இந்த அரிசிய சுத்தமா தண்ணி இல்லாம வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த அரிசியோடு சேர்ந்து ஒரு கொதி வரும்போது சால்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சா கரெக்டா இருக்கும். கூட சேர்ந்து தல தலன்னு இப்படி கொதிச்சு இப்படி அரிசி எல்லாம் மேல தெரியற மாதிரி வரணும். இந்த டைம்க்கு இந்த தண்ணி எடுத்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தா உப்பு தெரியும். நம்ம வேணும்னா உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். காரம் பத்தலன்னா கூட மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கரெக்டா இருக்கு. இப்ப வந்து உப்பு கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தா நம்ம வெந்து வரும்போது கரெக்டா இருக்கும். ஸ்டீம் வந்தோடனே வெயிட் போட்டு ஒரே ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். தயிர் பச்சடி கலந்துக்கலாம். வெங்காயத்தை தண்ணி இல்லாம புளிஞ்சிட்டு போட்டுக்கலாம். 200 ml போல தயிர், புளிக்காத தயிரை கலந்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 2 பின்ச் சர்க்கரை. நல்லா கலந்துட்டா தயிர் பச்சடி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர்ல வந்து பிரியாணி எல்லாம் சத்து அடங்குற வரைக்கும் வச்சோம்னா அடியில புடிச்சிருது. அதனால இறக்கி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு ஸ்டீம் எடுத்து விட்டுருவோம். இது இந்த குக்கர் வெயிட் மேல லைட்டா தண்ணி ஊத்துனீங்கன்னா உடனே வந்து ஸ்டீம் அடங்கிரும். ஓபன் பண்ணிக்கலாம். சத்தம் வந்து ஒரு 3-4 நிமிஷத்திலே இந்த மாதிரி பண்ணிடுறேன். நான் ஒரு 1/4 பதமா வெந்திருக்கு. இத வந்து இப்ப அடியோட சேர்த்து நல்லா கலறிடுங்க. அப்ப அடியில புடிக்காது.
ஓரம் இருக்கிறதெல்லாம் சென்டருக்கு தள்ளி விட்டு அப்படியே அடுப்புல வைக்கலாம். 2 நிமிஷம் மீடியமான ஃப்ளேம்ல இருக்கட்டும். இந்த சேஃப்டி வால்வ் வந்து மேலே வந்துடும், அந்த உள்ள ஸ்டீம் பிடிச்சோடனே மேலே வந்துடும். ஹையில் வைக்காதீங்க, மீடியமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த சேஃப்டி வால்வ் மேலே வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 1 நிமிஷம் மீடியமான ஃப்ளேம்லேயே பாருங்கள் இது மேலே வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க, நல்லா ஸ்டீம் அடங்குற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே தம் மாதிரி இருக்கட்டும். அப்படி இருந்தால் நல்லா அடியும் பிடிக்கிறது இல்லை, பிரியாணி தம் பிரியாணி நம்ம பாட்டில் வச்சு தம் பண்ண மாதிரி சூப்பராக வருது, நல்லா உதிர உதிரா. கம்ப்ளீட்டாக ஸ்டீம் அடங்கிருச்சு. இப்போ பாருங்க நல்லா தம் ஆன மாதிரி ஆயிடுச்சு பிரியாணி, நல்லா உதிர உதிரா இருக்கு, எதுவுமே பிடிக்கல அடியில் பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும். அலுமினியம் மாதிரி இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் இருக்கிறது இல்லை, இதில் அப்படியே விட்டோம்னா அடி நிறைய பிடிச்சிருது, அதனால இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது அது பிரியாணி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வருது. குள்ளே வந்து இந்த கஸ்டர்ட் ஃப்ரூட்டும் நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு, எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பாருங்க சூப்பராக கலக்கலான ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி விட்ட ஒரு காளான் பிரியாணி, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெங்காய தயிர் பச்சடி, அப்புறம் காளான் குழம்பு. இந்த குழம்பு வந்து நைட்டு டின்னருக்கும் வச்சுக்குவேன் நான். லாஸ்டா வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு டெசர்ட் மாதிரி கஸ்டர்ட் ஃப்ரூட். ஸ்பெஷலான சண்டே ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு உங்க ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.